இப்போ நாம் பார்க்க போகிற சப்ஜெக்டு தூக்கம். இங்கே நிறையா பேர்த்துக்கு பிடிச்சது, இதையாவது தூங்காமல் கேளுங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு நேரம் தூங்கணும்? எல்லாரும் சொல்கிறாங்க கண்டிப்பாக 8 மணி நேரம் தூங்கணும், 6 மணி நேரம் தூங்கணும் சொல்கிறாங்களா? அப்படி ஒரு சட்டமே கிடையாது. அதை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட 3 ஐட்டம் இருக்குது, உடல், புத்தி, மனஸ். இது 3க்கும் டெய்லி வேலை கொடுக்குறங்க. அதாவது உடல் உழைப்பு, கையை கால் ஆட்டி உடல் உழைக்கிறோமா, சமையல் பண்ணுறோம், கார் ஓட்டுறோம், உடலுக்கு வேலை தரமா, அப்போ உடம்புல சக்தி செலவாகுதா? புத்திக்கு வேலை கொடுக்குறோமா? அடுத்தது யோசிக்கிறோம். கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் நிறைய யோசிக்கிறீங்களா? முதலாளிகள் வியாபாரம் எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? புத்திக்கு நிறைய வேலை கொடுக்குறோமா? இன்னும் சில முதலாளிகள் இருப்பாங்க, யாரை ஏமாத்துறது, எப்படி சம்பாதிக்கிறது, அது ஒரு குரூப். புத்திக்கு வேலை தரமா? அடுத்து மனசுக்கு வேலை, டென்ஷன், கோபம், பயம், கவலை கொடுக்குறோமா? யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்குற வரைக்கும் உடம்பு, புத்தி, மனசுக்கு வேலை கொடுக்குறோமா? பல பேர் யோசிக்கிறீங்க, தம்பி காலையிலேருந்து பார்த்துட்ருக்கிறேன், நேற்றுலேருந்து பார்த்துட்ருக்கேன், புத்தின்னு சொல்லும்போது கையை இங்கே வைக்கிறேன், மனசுங்கும் போது இங்கே வைக்கிறியே, அது என்ன? ஆமாம், புத்தி இங்கே தான் இருக்குது, மனசு இங்கே தான் இருக்குது. எப்படி தெரிஞ்சுக்கிறது? பிஸ்னஸில் 5 லட்சம் ரூபா நஷ்டம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும் தெரியுமா? தலை வலிக்கும். ஏன்? 5 லட்சம் பணம் என்பது புத்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதனால் புத்தி இங்கே இருக்குதா, அங்கே வலிக்குது. இதே பொண்டாட்டியோட பிரச்சனை வந்தால் நெஞ்சு வலிக்கும். ஏன்? அது மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சில பேர்த்துக்கு இங்கே வலித்ததே இல்லை, ஏன்னா மனசே இல்லை, இருந்தால் தானே வலிக்கிருக்கு. சில பேர்த்துக்கு தெரியாது அப்படி ஒன்று இருக்குன்னு, என்னைக்காவது வலிக்கும் அப்போ தெரியும், ஓ இங்கே தான் இருக்குது அப்படின்னு. புரிஞ்சுக்கங்க, நமது உடலில் உள்ள சக்தி 3 ரூபத்தில் செலவாகுது. உடல் உழைப்பு, புத்திக்கு யோசனை, மனதில் ஃபீலிங்ஸ், உணர்வுகள். இங்கே பாருங்க, உடம்புக்கு வேலை கொடுத்தா தூங்கினா சரியாக போயிருங்க, தூங்கினா ரீசார்ஜ். இப்போ செல்ஃபோனில் சார்ஜ் போச்சுன்னா என்ன பண்ணுறோம்? ரீசார்ஜ் பண்ணுறோமா? அப்போது உடம்புக்கு வேலை கொடுத்தா, நல்லா கேட்டுக்குங்க, உடம்புக்கு வேலை கொடுத்தா சக்தி செலவாகுது இல்லையா, அதை என்ன பண்ணால் ரீசார்ஜ் ஆகும்? தூங்கினா ரீசார்ஜ் ஆகும். புத்திக்கும் மனசுக்கும் வேலை கொடுத்து சக்தி செலவானால் என்ன பண்ணால் ரீசார்ஜ் ஆகும் தெரியுமா? ஓய்வு எடுத்தால் தான் ரீசார்ஜ் ஆகும். ஓய்வுங்கிறது வேற, தூக்கங்கிறது வேற, சரிங்களா? ரெண்டு வேற வேற. அதை எப்படி புரிய வைக்கிறது? தூக்கம்னா என்ன உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, 2 நாளில் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் தூக்கம்னா என்னன்னு. ஓய்வுன்னு என்ன, அதை பற்றி பார்ப்போம். ஓய்வு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு பயங்கரமான தலைவலிங்க, என்ன பண்ணுவீங்க? பேசாமல் தலையில் கை வச்சுட்டு உடம்பு அசைக்காமல் உட்காந்துருப்பீங்களா? என்றைக்காவது யாருக்காவது தலைவலிக்கும் பொழுது இந்த மாதிரி ஆடிட்டுருக்கீங்களா? இல்லை. ஏன்? ஏன்னா தலை வலிக்கும் பொழுது உடம்பு ஆட்டனா தலைவலி அதிகமாகுதா? நாம் என்ன பண்ணுறோம்? உடம்பு ஆட்டக்கூடாதுன்னு சொல்லி உடம்பு அசையாமச்சிக்கிறோமா? சிம்பிளாக சொல்கிறேன், உடம்புக்கு வேலை கொடுக்காமல் சும்மா இருக்க வைக்கிறோம். ஓகேவா? தலை வலிக்குது, யாராவது வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் பார்க்குறீங்களா கேட்குறேன் சொல்லுவீங்க, ப்ளீஸ் இப்போல்லாம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு நல்ல தலைவலியாக இருக்குது, நீ போயிட்டு நாளைக்கு வா சொல்கிறோமா? ஏன்? புத்திக்கு வேலை கொடுக்காம சும்மா நிறுத்தி வச்சிருக்கிறோமா? தலை வலிக்குது, யாராவது போகிறாங்க, நம்ம முதலே முடிவு பண்ணியிருக்கோம் வம்பிழுந்து சண்டை போடலான்னு, என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு வேண்டாம், தலை வலிக்குது, ஏ போடி நாளைக்கு ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்னு விட்டு வைப்போமா இல்லையா? நல்லா யோசிங்க, பயங்கரமான தலைவலியை பார்த்தா ஓய்வுன்னா என்னங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். பயங்கரமான தலைவலி வரும்பொழுது உடம்புக்கு வேலை கொடுக்காம, புத்திக்கும் வேலை கொடுக்காம, மனசுக்கும் வேலை கொடுக்காம சும்மா உட்கார்ந்துருக்கிறோமா? சும்மா இருந்தா ஓய்வு. ஓய்வுன்னா ஒன்றும் இல்லைங்க, புத்திக்கும் மனசுக்கும் உடம்புக்கும் 3க்குமே வேலை தராமல் சும்மா இருந்தால் அதுக்கு பேர் ஓய்வு. உலகத்தில் மிகவும் கஷ்டமான விஷயம் சும்மா இருக்கிறது. எது வேணாலும் பண்ணிடலாம், சும்மா இருக்கிறது பண்ண முடியாது. சும்மா இருந்தால் ஞானிங்க, புரிஞ்சுக்கங்க, சும்மா இருந்தால் தான் புத்தியும் மனசும் ரீசார்ஜ் ஆகும்.
யாருமே சும்மாவே இருக்கிறதில்ல. அதனால தான் புத்தி குழம்பி போய் கிடக்குது, மனசு குழம்பி போய் கவலை கோபம் டென்ஷன் வருது. காரணம் என்ன? சும்மா இருக்கிறதே இல்லைங்க யாருமே. நல்லா புரிஞ்சுக்குங்க, சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது புத்தி மனசு உடம்புக்கு மூணுக்குமே வேலை தராமல் சும்மா இருந்தால் அதுக்கு பேர் தான் ஓய்வு, ரெஸ்ட். இதைத்தான் ஆங்கிலத்தில் தியானம்னு சொல்கிறாங்க, தமிழில் மெடிடேஷன் சொல்கிறாங்க. தியானம்னா ஒன்றும் இல்லைங்க, சும்மா இருக்கிறது. புரிஞ்சுக்கங்க. இப்போ சொல்கிறேங்க இல்லைங்க, நைட்டு யாரெல்லாம் படுத்த உடனே தூங்குறீங்களோ நீங்கள்லாம் யார் தெரியுமா? உடம்புக்கு வேலை செய்கிற குரூப்பு. யாரெல்லாம் படுத்த உடனே தூக்கம் வராமல் ரெண்டு மணி நேரம் புரண்டு 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 படுக்கிறீங்களோ நீங்கள் யார் தெரியுமா? புத்திக்கும் மனசுக்கும் வேலை கொடுத்த குரூப்பு. இங்கே பாருங்க, படுத்த உடனே தூங்கணும்னு யார் சொன்னா? அப்படி சட்டமே இல்லை. படுத்த உடனே தூங்கினாதான் ஆரோக்கியம்னு சொல்கிறாங்களா இல்லையா? கிடையாதுங்க. உடம்புக்கு வேலை கொடுத்தா மட்டும்தான் படுத்தா தூக்கம் வரும். புத்திக்கு மனசும் வேலை கொடுக்குறவங்களுக்கு படுத்த உடனே தூக்கம் வராது. இந்த படுத்துட்டு ரெண்டு மணி நேரம் புரண்டு புரண்டு படுக்கிறீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆட்டோமேட்டிக் தியானம், மெடிடேஷன், ஓய்வு, ரெஸ்ட். இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணும்போது ஏன் பயப்படுறீங்க? புரிஞ்சுக்கங்க. ஒரு நாள் என்ன தெரியுமா, ரெண்டு மணி நேரம் புரண்டு புரண்டு படுப்பீங்க, அஞ்சு மணி நேரம் தூங்குவீங்க. இன்னைக்கு என்ன கணக்கு? ரெண்டு உடம்பு புத்திக்கும் மனசுக்கும் அஞ்சு உடம்புக்கு மொத்தம் ஏழாச்சா? அடுத்த நாள் அரை மணி நேரம் புரண்டு புரண்டு படுப்பீங்க, ஏழு மணி நேரம் தூங்குவீங்க. இன்னைக்கு என்னாச்சு? அரை புத்திக்கு மனசுக்கும் ஏழு உடம்புக்கா மாறி போச்சா? அடுத்த நாள் கம்பெனியில் பெரிய நஷ்டம், புத்தி அப்படியே குழம்பி போய் கிடக்குமா? அஞ்சு மணி நேரம் புரண்டு புரண்டு படுப்பீங்க, மூணு மணி நேரம் தூங்குவீங்க. இன்னைக்கு என்னாச்சு? அஞ்சு புத்திக்கு மனசுக்கும் மூணு உடம்புக்கா? புரிஞ்சுக்கங்க, காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் புத்தி மனசு உடம்புக்கு எந்த மாதிரியெல்லாம் வேலை கொடுத்துருக்கோமோ நைட்டு அந்த மாதிரியெல்லாம் தூங்குவோம். டெய்லி ஒரே மாதிரி ஒரே டைமில் தூங்க மாட்டோம். அதனால் இனிமேல் யாரெல்லாம் படுத்து ஒன்று தூங்குறீங்களோ நான் உடம்புக்கு வேலை செய்கிற குரூப்புன்னு காலரை தூக்கிக்கங்க. யாரெல்லாம் படுத்து ரெண்டு மணி நேரம் புரண்டு பட்டு பட்டு தூக்கம் வரலையோ நாங்கள்லாம் புத்திக்கும் மனசுக்கு வேலை செய்கிற குரூப்புன்னு நினச்சிட்டு காலரை தூக்கிங்க. ரெண்டும் நல்லது தான். மறுபடியும் சொல்கிறேன், படுத்த உடனே தூங்கினாதான் ஆரோக்கியங்கிறது கிடையாது. நமது வேலை படுக்கிறது, தூக்கம் வந்தால் உடம்பு தூங்கும், வரலன்னா தூங்காது. புரிஞ்சுங்களா? தூக்கம் என்ன உடம்பு தூக்கிட்டு போகுது, நீங்கள் கவலைப்படுறீங்க. அதனால் நைட்டு எவ்வளவு நேரம் புரண்டு புரண்டு படுத்திருந்தாலும் அது நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நிம்மதியாக இருக்குமா? ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், நைட்டு படுத்துட்டு தூக்கம் வராதா பார்ப்போம். இந்த பக்கம் நாலு பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் நாலு பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்க, எனக்கு மட்டும் தூக்கம் வரலையே, ஏன், என்னாச்சு? ஒருவேளை பிபி அதிகமாக இருக்குமோ? இல்லை இல்லை, சுகர் கம்மியாக இருக்கும். இல்லை, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல் இருக்குன்னு யோசிக்கிறோம் இல்லையா, அந்த யோசனைக்கு தான் பிரச்சனை. இங்கே பாருங்க, நல்லா கேளுங்க, தூக்கம் வந்தால் தூங்குங்க, வராட்டி தூங்காதீங்க. இப்போ யார் தூங்க சொன்னா? நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லாமல் இருந்தாலும் அது நல்லது. அப்போ அந்தளவுக்கு குழப்பம் இருக்குது மைண்டில், புத்தியில் மனசில் குழப்பம் இருக்குது, தூக்கம் வரல, அப்போ அதில் அடிக்கடி டைம் கொடுக்கணுமா இல்லையா? யாராவது நைட்டு நான் படுத்தேன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு தூக்கமே வராதுங்க அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? இன்றைக்கி நான் தூங்க வச்சு காட்டுறேன். இங்கிருந்து கரூர் வரைக்கும் 60 கிலோமீட்டர் நடந்தே கூட்டிகிட்டு போவேன். அங்கே போய் படுக்க சொல்லுவேன், படுத்த உடனே தூங்கிடுவீங்க. இன்றைக்கி மட்டும் ஏன் தூங்குனீங்க? இன்றைக்கி தான் உடம்புக்கு வேலை கொடுத்துருக்கீங்க. அப்போ என்ன அர்த்தம்? உடம்புக்கு வேலை கொடுத்தா தூக்கம் வரும், இல்லைன்னா வராது. ஏன் பயப்படுறீங்க? தைரியமாக இருங்க. அதனால் இனிமேல் நைட்டு படுங்க, சரியா? எவ்வளவு நேரம் தூக்கம் இல்லாமல் புரண்டு புரண்டு படுக்கிறீங்களோ அது தியானம். இப்படி புத்தி மனசும் அடுக்கி வச்சு முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும், சரியா? அப்புறம் எப்போ எந்திரிக்கிறதுன்னு கேட்டால், அதுவா எப்போ எந்திரிக்குதோ அப்போ தான் எந்திரிக்கணும். அப்போ தானே உடம்பு ரீசார்ஜ் ஆகும். புரிஞ்சுக்குங்க, நைட்டு எல்லோரும் படுங்க, அதுவா தூங்கும், அதுவா எந்திரிக்கும். டெய்லி இந்த டியூரேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்களாக ஒன்றும் புத்திக்கு வேலை கொடுக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக படுங்க. தூக்கம் வந்தால் தூங்குங்க, வராட்டி தூங்காதீங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்,
நைட்டு படுத்து யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்ப்போம். டாக்டர் டாக்டர், எனக்கு படுத்தா படுத்தா தூக்கவே வரமாட்டேங்குது, உடம்பு ஒழுங்காகத்தான் இருக்குது, நம்ம தான் குழம்பு போய் போகிறோம். டாக்டர் என்ன பண்ணுவார், ஒரு தூக்க மாத்திரை கொடுப்பார். தூக்க மாத்திரை சாப்பிட்டு என்ன பண்ணுவீங்க, நைட்டு நைட்டு சாப்பாடு முடிச்சுட்டு தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குவீங்களா? நல்லா கேளுங்க, யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறீங்களோ எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுறீங்க தெரியுமா உடம்புக்கு. புத்தியும் மனசும் அடுக்கி வைக்க வேண்டிய டைமை தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறீங்கன்னா அந்த புத்தி மனசு அடிக்க வேண்டிய டைமை பைபாஸ் பண்ணி நேராக தூக்கத்துக்கு போயிட்டீங்களா? இப்படி 5 வருஷமாக யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறீங்களோ 5 வருஷத்தில் புத்தியும் மனசும் நீங்கள் அடுக்கி வைக்கவே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நீங்கள் சைக்காட்டிக் பேஷண்ட் ஆகிருப்பீங்க, இப்போ தான் மனசு பாதிச்சிருக்கும், முதல்ல ஒழுங்காக தான் இருப்பீங்க. தூக்க மாத்திரை எவ்வளோ நாள் சாப்பிட்றீங்களோ அவ்வளவு உடம்புக்கு மனசுக்கு புத்திக்கும் பாதிப்புங்க. ஏங்க தூக்கம் வந்தால் தூங்குங்க, இல்லைன்னா தூங்காதீங்க. இப்போ யார் தூங்க சொன்னவங்கள புரிஞ்சுக்கங்க, தூக்க மாத்திரை என்பது தயவுசெய்து சாப்பிடாதீங்க, அது கெடுதலுங்க. தூக்க மாத்திரை இல்லாமல் எப்படி தூங்குறதுன்னு சொல்லி கொடுக்குறேன், தூக்க மாத்திரை இனிமேல் சாப்பிடாதீங்க சரியா? அதுக்கு பொதுவாக ஒரு குவாட்டர் வாங்கி சாப்பிடுங்க, நல்லா தூக்கம் வரும். கஞ்சா இழுங்க, செமையாக தூக்கம் வரும். என்ன பண்ணுவீங்க, என்ன போலீஸ் பிடிச்சி கொடுத்துருவீங்க, இந்த பையன் கஞ்சா விற்கிறான்னு. ஆமாம், நான் சொன்னால் போலீஸ் பிடிச்சி கொடுப்பீங்க. உலகத்தில் விற்கிற எல்லா தூக்க மாத்திரையிலையும் கஞ்சாபு அபின்னு இருக்கு, தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? கஞ்சா அபின் இல்லாமல் தூக்க மாத்திரையை தயார் பண்ணவே முடியாதுங்க. அப்போ நீங்கள் போதைப் பொருள் கடுமையாக இருக்கீங்க. இங்கே பாருங்க, அந்த தூக்க மாத்திரை சாப்பிட்றதுக்கு பிராந்தி வாங்கி குடிங்க, ஒரு கட்டிங் போடுங்க, சூப்பராக தூக்கம் வரும். அந்த பிராந்தி விஸ்கி வாங்கினோம்னா சைடிஷ் கொடுப்பாங்க, முட்டைப்படி மாசெல்லாம் இதுக்கு ஒன்றுமே தரமாட்டாங்க, வெறும் தூக்கம் மாத்திரை மட்டும் தான், ஊரை கூட கிடையாது. புரிஞ்சுக்கங்க. இங்கே பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்டு தம் அடிச்சுட்டு வந்தால் போதும், டைவர்ஸ் வரைக்கும் போயிடும், எங்கள் ஹஸ்பண்டு தம் அடிச்சுட்டு வந்துட்டாருன்னு. இந்த அக்கா உட்காந்து 7 வருஷமாக தூக்க மாத்திரைங்க பேரில் கஞ்சா அப்படி குடிச்சிட்டு இருக்கு, யாருமே கேட்டுக்கிறதே கிடையாது. தூக்க மாத்திரை என்பது போதைப் பொருள், அது எப்படிங்க சாப்பிடுவீங்க? இங்கே பாருங்க, அதை சாப்பிட்ற ஒவ்வொரு நாளும் நீங்கள் இன்னும் விலகி போயிட்டுருக்கீங்க உங்கள் புத்தி மனசில் இருந்து. அதை விட்டு இங்கே பாருங்க, நான் ஒரு சிம்பிள் ஐடியா சொல்லித்தரேன் கேளுங்க. இங்கே பாருங்க, எப்படி தூங்குறதுன்னு சொல்லித்தருவேங்க சரியா? இயற்கையாக டீப் ஸ்லீப், ஆரோக்கியமாக எப்படி தூங்குறதுன்னு சொல்லி கொடுப்பேன். அந்த டெக்னிக் எல்லாம் கற்றுக்கிட்டு இனிமேல் யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிட்றீங்களோ சிம்பிள் முதல் மாதம் அதே தூக்க மாத்திரை சாப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் சரியா? அடுத்த மாதம் முக்காவாசி சாப்பிடுங்க, அடுத்த மாதம் பாதி சாப்பிடுங்க, அப்புறம் கால்வாசி சாப்பிடுங்க. இப்படி தூக்க மாத்திரையை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி 6 மாதம் கழித்து தூக்க மாத்திரையே சாப்பிட்லன்னா 1 மாதத்துக்கு தூக்கமே வராது. பரவாயில்லை, ஏன் தெரியுமா 1 மாதம் தூக்கம் வராது? 10 வருஷமாக தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்காமல் இருக்கிறீங்களா? அப்போது 1 மாதம் தொடர்ந்து தூக்கம் வராதா? அப்புறம் 1 நாள் திடீர்னு 1 நாள் உங்களை மீறி தூங்குவீங்க, இயற்கையாக மருந்து மாத்திரை இல்லாமல். அந்த தூக்கம் முழிச்சு பாருங்க, அப்பத்தான் சுயநினைவே வரும், நீங்கள் யார் எங்கே இருக்கீங்கன்னு எல்லாம் தெரியுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் தான் கேரண்டி. அதனால் தூக்க மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி தூக்க மாத்திரையே இல்லாமல் ஒரு 10 நாள் தூங்கினா மட்டும்தான் நாம் பழையபடி ஆரோக்கியமாக மாறுவோம். அதனால் தூக்க மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இங்கே பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லாமல் இருந்தால் நல்லது. நான் வருஷத்தில் 10 நாள் தூங்கவே மாட்டேன், வருஷத்தில் 10 நாள் எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன், செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆஃபீஸில் கொடுத்துட்டு எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன், திருட்டு ரயில் ஏறி ஒரு பேக் மட்டும் எடுத்துகிட்டு எங்கேயாவது போயிடுவேன். இப்படி போய் என்ன பண்ணுவேன், காசி, ராமேஸ்வரம், இமயமலை, ஹரித்வார், ரிஷிகேஷ், கங்கோத்ரி, யமுனோத்ரி, இல்லை ஏதோ ஒரு ஊர் கேரளா எங்கேயாவது போயிடுவேங்க. எங்கேயாவது போயிட்டு ஒரு இடத்துல உட்காருவேன், 10 நாளும் ஒரே இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவேன். நல்லா கேட்டுக்கங்க, இரவும் பகலும் பசி எடுத்தால் மட்டும்தான் கொஞ்சமாக சாப்பிடுவேன், தாகம் எடுத்தால் தண்ணி குடிப்பேன், யூரின் வந்தால் போவேன், மலம் வந்தால் போவேன், தூக்கம் வந்தால் தூங்குவேன், தூக்கம் வராது. புரிஞ்சுக்கங்க, 10 நாளும் ஒரே இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவேங்க. முதல் நாள் ஒரே இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவேன்னா தூக்கம் வரும் அன்றைக்கி நைட்டு. ஏன் தெரியுமா, ரொம்ப நாளாக உடம்புக்கு வேலை கொடுத்துருக்கோமா, அப்போ தூக்கம் வரும். 2வது நாள் ஃபுல்லாக உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணால் 2வது நாள் தூக்கம் வரும். ஆனால் 3வது நாள் ஃபுல்லாக கண்ணை மூடி உட்காந்துருக்குறோமா, அப்போ பகலில் உடம்புக்கு வேலையே கொடுக்கலையா? 3வது நாள்லேருந்து 10வது நாள் வரை இரவும் பகலும் தூக்கமே வராது, மிஞ்சி மிஞ்சி போனால் 1 மணி நேரம் வரும். ஏன்,
பகல் ஃபுல்லாக கண்ணை மூடி சும்மா உட்காந்துருந்தா உடம்புக்கு வேலையே இல்லையா? அப்போ நைட்டு தூக்கம் வரணும்னு அவசியம் இல்லையா? நைட்டும் தியானம், பகலிலும் தியானம். 10 நாள் தியானத்தை முடிச்சுட்டு மறுபடியும் பேக் எடுத்துகிட்டு ட்ரெயின் பிடிச்சி, கார் பிடிச்சி, ஃப்ளைட் பிடிச்சி வீட்டுக்கு வர இல்லையா? அப்போ உடம்புக்கு வேலை கொடுக்குறமா? 11வது நாள் வீட்டுக்கு வந்தால் நல்லா தூக்கம் வரும். புரிஞ்சுக்குங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, உடலுக்கு வேலை கொடுத்தால் மட்டும்தான் தூக்கம் வரும். அப்போ ஒன்று பண்ணுங்க, தூக்க மாத்திரை சாப்பிட்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா உடம்புக்கு வேலை கொடுங்க. ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் நடங்க, சும்மா தான் இருக்கீங்க, ஒரு 10 கிலோமீட்டர் நடந்துட்டு வாங்க, தூக்க மாத்திரை இல்லாமல் தூக்கம் வரும். ஒன்று உடம்புக்கு வேலை கொடுங்க, இல்லை தூக்க மாத்திரை சாப்பிடாதீங்க. ரெண்டு ஆப்ஷன் தான். கடினமான உழைப்பு பண்ணுங்க, ஓடுங்க, ஒடியாருங்க, வாக்கிங் பண்ணுங்க, உடம்புக்கு நிறைய வேலை கொடுத்தீங்கன்னா தூக்க மாத்திரை இல்லாமலும் தூக்கம் வரும். அதனால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நைட்டு தூங்கணும்னு அவசியம் கிடையாது. நாம் என்ன பண்ணுறோம், நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லைன்னு ஒன்று பகலில், ஐயோ நேற்று நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லையேன்னு நினச்சி தான் கவலைப்படுறோம். உண்மையிலேயே நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாட்டியும் ஒன்றும் ஆகாதுங்க. பல நாள் நான் கன்னியாகுமரி டு கோயம்புத்தூர், சென்னை டு கோயம்புத்தூர் நான் தனியாக காரில் ட்ராவல் பண்ணுவேங்க. எனக்கு தனியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்போ தனியாக நைட்டு ஃபுல்லாக காரில் ட்ராவல் பண்ணுவேன், பகல் ஃபுல்லாக ஒரு ஊரில் மீட்டிங் பேசுவேன், நைட்டு ஃபுல்லாக ஜாலியாக காரில் ட்ராவல் பண்ணுவேன். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2 மணி நேரம் தூங்குவேங்க, மறுபடியும் அடுத்த நாள் மீட்டிங் பேசுவேங்க. முடியும். ஏன் தெரியுமா, உடம்புக்கு தூக்கம் 4 மணிக்கு தான் வந்துச்சு, படுத்து 6 மணிக்கு முடிச்சிட்டேன், எந்திரிச்சு பேசுகிறேன். புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே புத்தியில் தாங்க இருக்குது. நாமளே முடிவு பண்ணிக்குவோம், ஐயோ நைட்டு ரொம்ப நேரம் தூங்கவே இல்லையே அப்படின்னு. 2 மணி நேரம் நல்லா தூங்கினா போதுமா இல்லையா? அதனால் இனிமேல் நைட்டு படுங்க சரியா, அதுவாக தூங்கும், அதுவாக எந்திரிக்கும். நீங்களாக ஒன்றும் சட்டம் போட வேண்டாம். அடுத்த விஷயம், அலாரம் வச்சு எந்திரிக்கக்கூடாது. ஏன் அலாரம் எப்போ எத்தனை மணிக்கு வைக்கிறோம்? 4 மணி 5 மணி. நல்லா யோசிங்க, காலையில் 4 மணிக்கு எப்படிங்க தூங்குவோம்? நிம்மதியாக டீப் ஸ்லீப், அப்படியே ஆனந்தமாக தூங்கிட்டு இருப்போமா ஆழ்நிலை தூக்கத்தில்? இந்த அலாரம் ட்ருன்னு அடிக்கும் பொழுது பேன் எந்திரிப்போமா? அன்னைக்கு ஃபுல்லாக பொழப்பு பேன் தான் இருக்கும். எப்படி எந்திரிக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். மூஞ்சி பார்த்தா கண்டுபிடிச்சலாம் இன்றைக்கி எப்படி எந்திரிச்சிருக்குதுன்னு. ஏங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பிபி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குமா? ஒரே செகண்டில் திடீர்னு எந்திரிக்கும் பொழுது எல்லா செல்லுக்கும் பிபி வேணுமா? எல்லா செல்லுக்கும் சுகர் வேணுமா? அப்போ ஹை சுகர் ஹை பிபி போகும்பொழுது இரத்த நாளங்கள் பாதிக்குமா, மூளை பாதிக்குமா? புரிஞ்சுக்குங்க, ஒரே செகண்டில் திடீர்னு எந்திரிக்கக்கூடாது. அலாரம் வச்சு எந்திரிக்கும் போது பயந்து எந்திரிக்கிறோமா ஒரு செகண்டில்? இது உடம்புக்கு நல்லது கிடையாது. சரிங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், 4 மணிக்கு அலாரம் வச்சு படுக்கிறீங்க, அலாரம் அடிக்கலை, என்ன ஆயிருக்கும்? 8 மணிக்கு எந்திரிச்சிருப்பீங்களா காலையில்? என்ன சொல்லுவீங்க, சே 8 மணி ஆயிடுச்சு, 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்தேன், இந்த அலாரம் மிஷின் அடிக்கவே இல்லை, 8 மணி ஆகி போச்சுன்னு புலம்புவீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் ஒழுங்காக தூங்கியிருக்கீங்க. ஏன் 8 மணிக்கு எந்திரிச்சிங்க? ஏன் 10 மணிக்கு எந்திரிக்கல? ஏன் 7 மணிக்கு எந்திரிக்கல? புரியல, நேற்று உடம்புக்கு எவ்வளோ வேலை கொடுத்தீங்களோ அது ரீசார்ஜ் முடிக்கிறதுக்கு கரெக்டாக 8 மணி ஆயிடுச்சு. முடிச்ச உடனே எலி பிடிச்சா இல்லையா? அப்போ உடம்புக்கு தெரியுது இல்லையா எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லி? நீங்கள் ஏன் கணக்கு போடுறீங்க? இப்படி யாரெல்லாம் நீங்களாக எந்திரிக்காமல் அலாரம் வச்சு எந்திரிக்கிறீங்களோ நல்லா யோசிங்க. 4 மணிக்கு அலாரம் வச்சிங்கன்னா 8 மணிக்கு எந்திரிக்க வேண்டிய தூக்கத்தை 4 மணிக்கு கட் பண்ணுறீங்களா? அப்போ எவ்வளோ மணி நேரம் டெய்லி 4 மணி நேரம் தூக்கத்தை கட் பண்ணுறீங்களா? இப்படி யாரெல்லாம் 5 வருஷமாக அலாரம் வச்சு எந்திரிச்சிட்ருக்கீங்களோ 5 வருஷம் × 365 நாள் × 4 மணி நேரம் போட்டு பாருங்கள் எவ்வளோ பெண்டிங் இருக்கும். இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாத்துக்கும் 500 மணி நேரம், 1000 மணி நேரம், 1,00,000 மணி நேரம் தூக்கம் பெண்டிங் இருக்குது. இப்போ இப்படி ஏகப்பட்ட பெண்டிங்கோடு வந்து 2 நாளாக எனக்கு எவ்வளோ சிக்கல் கொடுக்குறீங்க நீங்களாம் தூங்கி தூங்கி வலிஞ்சு. தூக்கம் ஒவ்வொரு மனிதருக்கும் அவசியம். இங்கே தூக்கமும் மருந்துங்க, சாப்பாடு மட்டும் மருந்து இல்லை, தண்ணியும் மருந்து, மூச்சுக்காற்று மருந்து, தூக்கமும் மருந்து. அதனால் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நைட்டு படுங்க, அதுவா தூங்கும், அதுவா எந்திரிக்கும், அப்போ தான் எந்திரிக்கணும், அலாரம் வச்சு எந்திரிக்கக்கூடாது. உடனே சில பேர் கேட்பீங்க, அலாரம் வைக்காமல் படுத்தா காலையில் ஆஃபீஸுக்கு போக வேண்டாமா? உங்களுக்கு என்ன 5 மணிக்கு எந்திரிக்கணும் அவ்வளோதானே, காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், அலாரம் அடிக்காமல் எந்திரிக்கணுமா? ஒரு ஐடியா சொல்கிறேன், செய்யுங்க, நைட்டு 7 மணிக்கு படுத்து தூங்குங்க. என்னது நைட்டு 7 மணிக்கே படுத்து தூங்கணுமா? அப்புறம் நாதஸ்வரத்தை யார் பார்க்குறது?
ராகினிக்கு வேற கல்யாணம் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க, இவங்க அப்டேட்டாக தான் இருக்கிறாங்க. இடைவேளை இல்லாத நாதஸ்வரம் யோசிச்சு பாருங்க. எந்த வீடாக இருந்தாலும் இப்போ நைட்டு ஒரு மணிக்கு தைரியமாக ஃபோன் பண்ணலாம், எல்லாம் நாடகத்தை பார்த்து முடிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கிறதுக்கு பேய் மாறி. முதல்ல எல்லாம் தாத்தா பாட்டி கேட்டு பாருங்கள், 8 மணி 7 மணிக்கு ஊர் அடங்கிருங்க, எல்லாம் தூங்கிடுவாங்க. இப்பெல்லாம் 8 மணிக்கு மேலே தான் முடிக்குதுங்க. சில பேர் இருக்காங்க இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் இப்படி சில குரூப்பு இப்போ மாறி போச்சு எல்லாமே. புரிஞ்சுக்குங்க நான் என்ன சொல்கிறேன். நைட்டு லேட்டாக படுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. காலையில் லேட்டாக எழுந்திரிங்க, காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணுமா, நைட்டு சீக்கிரப்படுங்க. தூக்கம் ஒரு மருந்துங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஆரோக்கிய குறைபாடு கிடை தெரியுமா காரணம், தேவையான தூக்கம் இல்லை. அது இல்லைன்னா ஆரோக்கிய குறைபாடு ஒரு பக்கம், டென்ஷன், புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, டென்ஷன், கோபம், பயம், எல்லாரும் ஏன் நிம்மதி இல்லைன்னா தூக்கம் இல்லைங்க. சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நைட்டு லேட்டாக தான் படுப்பீங்க, காலை சீக்கிரம் எழுந்திக்கலாம் தானே, உங்கள் வழிக்கே வரேன். ஒரு நாளைக்கு மொத்தமாக 4 மணி நேரம் தூங்கினா போதும். ஒரு வித்தியாசமான தூக்கம் சொல்லி கொடுக்குறேன், டீப் ஸ்லீப். ஆழ்ந்து தூங்குறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேங்க, நல்லா கேட்டுக்குங்க. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்கினா போதும், ஆனால் நீங்கள் தூங்குற மாதிரி தூங்கக்கூடாது, நான் சொல்லி கொடுக்குற மாதிரி தூங்கணும். சரிங்களா, நல்லா கேளுங்க. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்கினா போதும், டீப் ஸ்லீப். எப்படி தூங்குறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு பெட்டில் வந்து படுக்க வரீங்களா, நல்லா கேட்டுக்குங்க. விரி பிரிச்சிருக்கீங்க, தலைங்காணி பிரிச்சுட்டுலாம் இருக்குது, வந்து உட்காந்து படுத்து தூங்குவீங்களா, நல்லா கேட்டுக்குங்க. படுத்து தூங்கக்கூடாது, உட்காந்துக்கிட்டே தூங்கணும், அவ்வளோதான். எந்த ஆசிரமத்திலையாவது படுத்துட்டு தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? எந்த மதத்திலையாவது படுத்துட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களா? உலகத்தில் உள்ள எல்லா ஆசிரமத்திலையும் உட்கார்ந்து தியானம் பண்ணுறாங்களா? உலகத்தில் உள்ள எல்லா மதங்களிலும் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுறாங்களா? என்னைக்காவது யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு ரகசியம் சொல்கிறேன், படுத்தால் உடம்பு தான் ரீசார்ஜ் ஆகும், உட்கார்ந்தாத்தா புத்தியும் மனசும் ரீசார்ஜ் ஆகும். ஒரு மனிதனுக்கு ஆழ்நிலை தூக்கம் போகணும்னா உடம்பில் 4 விஷயம் நடந்தாதான் ஆழ்நிலை தூக்கம் போகும். அது என்ன தெரியுமா? நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாயிருக்கணும், அப்புறம்தான் டீப் ஸ்லீப் வரும். உடம்பின் டெம்பரேச்சர் 37 டிகிரிக்கு வந்திருக்கணும், அப்போதான் டீப் ஸ்லீப் வரும். பகலில் களைச்சு போட்ட புத்தியை அடுக்கி வச்சிருக்கணும், பகலில் களைச்சு போட்ட மனசை அடுக்கி வச்சிருக்கணும். நல்லா கேட்டுக்குங்க, ஒரு மனிதனுக்கு நிம்மதியா டீப் ஸ்லீப் ஆழ்நிலை தூக்க வரணும்னா இந்த 4 விஷயம் நடந்தாதான் தூக்க வரும். மறுபடியும் சொல்றேன், நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாயிருக்கணும், டெம்பரேச்சர் 37 டிகிரிக்கு வந்திருக்கணும், புத்தியும் மனசும் அடுக்கி வச்சிருக்கணும். நல்லா கேளுங்க, யாரெல்லாம் நைட்டு படுத்து தூங்குறீங்களோ படுத்தா இது 4 நடக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும், ஆனா உட்கார்ந்தா அரை மணி நேரத்தில் 4 முடிஞ்சிடும், 3.5 மணி நேரம் மிச்சம். இங்க பாருங்க, நைட்டு ஃபுல்லாக உட்காந்துட்டே தூங்குங்கன்னு சொல்லலை, இது 4 முடிகிற வரைக்கும் உட்காந்து தூங்குங்க, இது முடிஞ்ச உடனே படுத்து தூங்குங்க. இது சில பேர்த்துக்கு 1.5 மணி நேரம் ஆகும், சில பேர்த்துக்கு 1 மணி நேரம் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. உடனே பல பேர் கேட்குறீங்க, எப்போ 4 முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சி படுத்து தூங்குறது? அடுத்த கேள்வி. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு, நைட்டு என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்க, உட்காந்துட்டே தூங்கணும், சரியா? இங்கே பாருங்க, உட்காந்துட்டு ஓம் சாண்டிங் எல்லாம் பண்ணக்கூடாது, சக்கரா தியானம் எல்லாம் பண்ணக்கூடாது, கவச தியானம் எல்லாம் பண்ணக்கூடாது, இந்த புரு மத்தி நினைக்கலாம் கூடாது, மூச்சு பயிற்சி பண்ணக்கூடாது, சும்மா இருக்கணும். புரிஞ்சுக்குங்க, ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்தாதான் புத்தி மனசு அடுக்கி வைக்கும், ஏதாவது பண்ணால் வேற எங்காவது போயிடும். அதனால் நைட்டு என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்க, கடைசியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கிறீங்களே படுத்து தூங்காதீங்க, இங்கே பாருங்க, உட்காந்துக்கிட்டே தூங்குங்க, சரியா? சரி, இது 4 முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சி படுத்து தூங்குறதுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேட்டுக்குங்க, உட்காந்துக்கிட்டே தூங்கணும், சரியா? உட்காந்துட்டே தூங்கும் பொழுது இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், இண்டிகேஷன் கொடுக்கும், எப்படி தெரியுமா? உட்காந்துட்டே தூங்கும் பொழுது உங்களை மீறி, உடம்பு இருக்கு இல்லையா, உங்களை மீறி ஒரு ஜெர்க் ஆகும்,
இது ஒன்றும் சொல்லித்தர வேண்டியதில்லை. இந்த ரெண்டு நாளில் எவ்வளோ ஜெர்க்காச்சு நான் பார்த்தனேன், இவ்வளோதான், இதே மாதிரி தான். ரைட், என்ன பண்ணுங்க, உட்காந்துக்கிட்டே தூங்குங்க, உங்கள் உடம்பு தள்ளும். ஒன்று, ரெண்டு, மூணு. மூணு முறை உடம்பு தள்ளுச்சுன்னா இந்த நாலு விஷயம் உடம்புல முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ படுத்து தூங்குங்க, டீப் ஸ்லீப் தூங்குவீங்க. நல்லா கேட்டுக்குங்க, படுத்து தூங்கினா நாளுக்கும் நாலு மணி நேரம் ஆகும், உட்காந்து தூங்கினா அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் படுத்திங்கன்னா கனவே வரவே வராது. கனவு வராத தூக்கம் நல்லது, கனவு வந்தால் கெட்டது. ஆனால் இன்டர்நெட்டில் விக்கிபீடியா போய் படிச்சிங்கன்னா உள்டாவாக மாற்றி எழுதி வச்சுருப்பானுங்க, கனவு வந்தால் நல்லதுமானுங்க, வராட்டி கெட்டதுமானுங்க, நம்மளை குழப்பிகிட்டே இருப்பானுங்க. புரிஞ்சுக்குங்க, நல்ல அதாவது நல்ல தூக்கத்தில் கனவு வரவே வராது. கனவு ஏன் தெரியுமா வருது? புத்தியும் மனசும் அடுக்கி வைக்காமல் தூங்கும் பொழுது, உடம்பு புத்தி மனசு மூணும் சேர்ந்து தூங்க ட்ரை பண்ணும் பொழுது மட்டும்தான் கனவு வரும். அது ஆரோக்கிய குறைபாடும். அதனால் இங்கே பாருங்கள், எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க, இனிமேல் எல்லாரும் நைட்டு குறைஞ்சது அரை மணி நேரம் உட்காந்தா தூங்கணும். தேவைப்பட்டால் செவத்தில் சாஞ்சு தூங்கிக்கலாம். முதுகு இருக்கு இல்லைங்களா, அதை செவத்தில் சாஞ்சு. இங்கே பாருங்கள், வெறும் செவத்தில் சாயாதீங்க. செவ எழுதுறியா பண்ணும், உடம்பில் உள்ள உஷ்ணத்தையெல்லாம் பிடுங்கிடும். வெறும் செவத்தில் சாயக்கூடாது, வெறும் தரையில் உட்காரக்கூடாது. ஒரு பெட்ஷீட் விரிச்சு உட்காரணும், முதுகுக்கு ஒரு தலங்காணி வச்சுக்கோங்க, தலைக்கு ஒரு தலங்காணி வச்சுங்க, ரெண்டு தலங்காணி வச்சுட்டு பாருங்க, செவத்தில் சாஞ்சிட்டு அப்படியே அப்படியே படுத்துருங்க. உங்களை மீறி உடம்பு அப்படி மூணு தடவை ஆனோடனே படுத்து தூங்கிடுங்க. இப்படி தூங்கி பாருங்க, நாலு மணி நேரம் தூங்கினா போதும், ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. அப்படி ஜாலியாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். கொஞ்சம் நேரம் தான் தூங்குவோம், ஆனால் எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. ஏங்க, பஸ்ஸில் போகும்போது தூக்கம் வருதா? காரில் உட்காந்து போகும்போது தூக்கம் வருதா? ஸ்கூலு காலேஜில் போய் படிக்கிறதுக்கு உட்காந்து டீச்சர் நடத்தும் போது தூக்கம் வருதா? இந்த மாதிரி மீட்டிங் வந்து மற்றவங்க உட்காந்து பேசுகிறத கேட்கும்போது தூக்கம் வருதா? ஆனால் படுத்தா மட்டும் ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? இங்கே பண்ணுறது அங்கே போய் பண்ணுங்க. ரெண்டு நாளா எல்லாத்தையும் தூக்கம் வந்துச்சா? மீறி வருதா? சொக்குதா? ஏன் வருது? உட்காந்துட்டே இருந்தால் தூக்கம் வரும், அவ்வளோதா. இங்கே பாருங்க, அதனால் இனிமேல் தூக்கம் வரலன்னா உட்காந்துட்டே இருங்க, தூங்கிடுவீங்களா? ஹெவி டோஸ் ஒன்று இருக்கு, வேணுமா? ஹெவி டோஸ் ஒருவேளை உட்கார்ந்து தூக்க வரலன்னா ஒன்று பண்ணுங்க, என்னை கற்பனை பண்ணி பாருங்கள், நான் மைக்கு பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி, உடனே தூங்கிடுவீங்க. அதை விட ஹெவி டோஸ் இருக்குது, என்னுடைய வீடியோ வாங்கி வீட்டில் சவுண்டு கம்மியாக வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவீங்க. ஒருத்தர் அப்படிதான், என்னோடய வீடியோ வாங்கி பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு, சார் உங்கள் வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார், நீங்கள் தெய்வ சார் அப்படின்னாரு. தேங்க்யூ 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 அப்படின்னு என்ன பண்ணீங்கன்னு கேட்டார். சொன்னார், நைட்டு உங்கள் வீடியோ மட்டும் போட்டு சவுண்டு கம்மியாக வச்சுட்டுனா அப்படியே தூங்கிடுவோம் சார், காலைல வரைக்கும் ஓடும் சார், எப்படி தான் பேசுகிறீங்களோ தெரில. அப்படி அட்லீஸ்ட் அதுக்காவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துட்டு போகிறேன். தூக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம், யாருமே ஒழுங்காக தூங்குறது இல்லைங்க. இங்கே பாருங்க, தூங்காமல் தூங்கும் சுகம் காலும் எக்காலமோ அப்படின்னு பாடல் கேட்டிருக்கீங்களா? புரிஞ்சுக்குங்க, உட்கார்ந்து தூங்குறது தாங்க தூங்காமல் தூங்குறது. படுத்து தூங்குறத விட உட்கார்ந்து தூங்குறது தான் தியானம். அதனால் நைட்டு டெய்லி கண்டிப்பாக, இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு நாள் நான் பேசுனதில் ரொம்ப முக்கியமானது சொல்லிட்டா, பசி எடுத்தால் சாப்பிடணும், உதட்டை மூடி சாப்பிடணும், சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது, காத்தோட்டமான இடத்துல இருக்கணும், உட்கார்ந்து தூங்கணும். இது அஞ்சும் ரொம்ப 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 முக்கியமானது. இதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி, மற்றதெல்லாம் விடுங்க, இது அஞ்சு தான் ரொம்ப முக்கியமானது. அதனால் நைட்டு உட்கார்ந்து தூங்குங்க. இங்கே பாருங்க, உட்கார்ந்து தூங்குறதுல என்னென்ன பெனிஃபிட்ன்னு சொல்லிடுறேன். யாருக்கெல்லாம் முடி கொட்டுதோ உட்கார்ந்து தூங்கினா இனிமேல் முடி கொட்டவே கொட்டாது. முடி ஏன் தெரியுமா கொட்டுது? நிம்மதி இல்லாமல் வாழ்ந்தால் கொட்டும். தூக்கம் இல்லைன்னு நிம்மதியிலே நடத்துங்க. யோசிச்சு பாருங்க, இந்த கூட்டத்திலேயே எத்தனை பேர் மண்டையில் முடியல எல்லாம் பாருங்க. எல்லாரும் ஆம்பளைகள், நோட் திஸ் பாயிண்ட் ஓரானர். சொட்டை விழுந்த எல்லாரும் ஆம்பளைங்க. உலகத்தில் எந்த பொம்பளைக்கும் சொட்டை விழுந்ததே இல்லை. ஏன் தெரியுமா? பெண்கள் எல்லாம் நிம்மதியாக தான் வாழ்றாங்க, வாயில சொல்லிக்குவாங்க நிம்மதி இல்லைன்னு. ஆண்கள் புத்திசாலி, பெரிய புத்திசாலிங்க, நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து வாழ்ந்து முடியலை கொட்டிடும். இங்கே பாருங்க, நைட்டு மட்டும் அரை மணி நேரம் உட்கார்ந்து தூங்குனீங்கன்னா உலகத்தில் யாருக்குமே முடி கொட்டவே கொட்டாது. கொட்ட நேரத்தில் மறுபடியும் முடி முளைக்கும். அடுத்தது,
மனதில் டென்ஷன், கோபம், பயம் இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா பகல் ஃபுல்லாக களைச்சு போட்ட மனசை நைட் அடிக்க வச்சுருவீங்களா? பகலில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், புத்தி தெளிவாக இருக்கும், வியாபாரம் ஒழுங்காக பண்ணுவீங்க. சில பேர் இருக்காங்க நாய் மாதிரி சுற்றுவாங்க, நைட்டும் பகலாக வியாபாரம் வியாபாரம்னு உருப்படவே முடியாது. ஒழுங்காக வியாபாரம் பார்க்குறவங்க ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் பார்ப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உலகத்தில் 140 கண்ட்ரியில் வியாபாரம் பண்ணுற ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் பிஸ்னஸ் பார்ப்பார், மற்ற நேரத்தில் சும்மா இருப்பார். ஏன் சும்மா இருக்கிற நேரம் அதிகமாக இருந்தாதான் யோசிக்கிறது ஒழுங்காக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டுக்கும் அதே 24 மணி நேரம் தானே, உங்களுக்கு அதே தானே, அப்போ அவருக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்கெல்லாம் சும்மா இருக்கிறாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, நைட்டு மட்டும் 1 மணி நேரம் உட்கார்ந்து தூங்கிட்டு படுத்து தூங்கினீங்கன்னா வியாபாரம் ஒழுங்காக பண்ணுவோம், என்ன புத்தி தெளிவாக வேலை செய்யும், ரொம்ப அலட்டிக்க மாட்டோம், சும்மா தான் உட்காந்துருப்போம், எல்லா வேலையும் நடக்கும். இந்த புத்தி ஒழுங்காக இல்லைன்னா நாய் மாதிரி சுற்றுவோம், எந்த வியாபாரம் ஒழுங்காக நடக்காது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், நைட்டு உட்கார்ந்து தூங்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. ஏன்னா புத்தியும் தெளிவாகுது, மனசும் தெளிவாகுது, முடியும் கொட்டுறதில்ல, மறுபடியும் முளைக்குது, ஞாபக சக்தி அதிகமாகுதுங்க. படிக்கிற குழந்தைகள் ஞாபக சக்தி கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்களா? ஏன் தெரியுமா? நிறைய படிக்க வேண்டியது, அப்படியே படு தூங்க வேண்டியது எல்லாம் மறந்துடும். நைட்டு 1/2 மணி நேரம் உட்கார்ந்தா பகலில் படித்ததெல்லாம் மெம்மரிக்கு போனதுக்கப்புறம்தான் தூக்கம் வரும். படிக்கிற குழந்தைகளை நைட்டு மட்டும் 1 மணி நேரம் உட்கார்ந்து தூங்கிட்டு படுத்துங்க சொல்லுங்கள். ஒரு முறை படித்தா பசுமரத்தாணி மாதிரி ஞாபகம் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு, நைட்டு உட்கார்ந்து தூங்கணும். அடுத்தது, இன்னும் தூங்குறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது. சுண்டு விரலையும் கட்டை விரலையும் எடுத்துட்டு மற்ற 3 விரலால் தாடை கீழே பாருங்கள், ஒரு பள்ளம் இருக்கும், தாடை கீழே பள்ளம் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த தாடை கீழே பள்ளத்தில் இங்கே ஒரு எலும்பு இருக்கும், இங்கே தடவி கொடுக்கணும். இந்த இடத்துல வர்ம புள்ளி இருக்குது, தூங்கிறதுக்கான வர்ம புள்ளி. புரிஞ்சுக்கங்க, மூளைக்குள்ள செரட்டோனின், டோபாமின் அப்படின்னு 2 சுரப்பி இருக்குது, அது சுரந்தால் தான் தூக்கமே வரும். சரிங்களா? அப்போ என்ன சொல்ல வரேன்னா, மூளைக்குள்ள அந்த சுரப்பி சுரக்கிறதுக்கான வர்ம புள்ளி இங்கே தாங்க இருக்குது. பாருங்கள், இந்த இடத்த தடவி கொடுத்தா சூப்பராக தூக்கம் வரும். நைட்டு என்ன பண்ணுங்க, தூக்கம் வரலன்னா பாருங்கள் இப்படி, இப்போ தடவாதீங்க, தூங்கிட்டு தான் இருக்கிறீங்க. நானே தெளிவிச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஒரு அம்மா தூங்கிட்டு இருந்து எழுந்திரிச்சு தடவிட்டு மறுபடி தூங்கிருச்சு. இது எப்படி நம்புறதுன்னு கேட்டால், இந்த குழந்தைங்கள்லாம் படிக்கும் பார்த்தீங்களா, நடந்துக்கிட்டே படிக்கும், உட்காந்து படிக்கும், அப்பெல்லாம் தூங்காது. எந்த குழந்தை பாருங்க இப்படி இப்படி கை வச்சு படிக்குது இல்லையா? உலகத்தில் எந்த குழந்தையும் இப்படி கை வச்சு 1/2 மணி நேரத்துக்குள்ள படிச்சுதான் சரித்திரமே இல்லை, தூங்கிருங்க. இந்த இடத்துல கை வச்சா தூக்கம் வரும். நீங்க ஒன்று பண்ணுங்க, தூக்கமே வரலன்னா குப்புறப்படுத்துக்குங்க, இந்த மாதிரி கை வச்சுக்குங்க, 2 காலை மடக்கிருங்க, காலை ஆட்டிக்கிட்டே இருங்க, கண்ணை மூடி. இந்த நடிகெல்லாம் படுத்துருப்பாங்க இல்லையா படத்தில், அந்த மாதிரி படுத்துருங்க, தூங்கிடுவீங்க. அடுத்தது, உச்சந்தலையில் 4 விரலை வச்சு உச்சந்தலையில் 50 முறை வலது பக்கம், 50 முறை இடது பக்கம் தடவி கொடுத்தா நல்லா தூக்கம் வரும். ஏன் உச்சந்தலையில் 72,000 நாடி நரம்பு சங்கமிக்குது, இந்த இடத்த தடவி கொடுத்தா எல்லா நரம்பும் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. புரிஞ்சுக்கங்க, அக்குபஞ்சரில் இந்த இடத்துக்கு DU20 சொல்லுவாங்க, வர்மத்தில் இந்த இடத்துக்கு கொண்டை கொள்ளின்னு சொல்லுவாங்க. இடம் ஒன்று, பேர் வேற. அக்குபஞ்சர் டாக்டர் யாராவது தப்பு தப்பாக படிச்சுட்டு வந்து எந்த பாயிண்ட் போகிறதுன்னு தெரியலன்னா இங்கே ஒரு ஊசி குத்தி அனுப்பிச்சுட்ருவாங்க. இங்கே ஊசி குத்துறா தூக்கம் வந்துடும், எல்லா வியாதி குணமாயிரும். புரிஞ்சுக்குங்க, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அது ஏன் தெரியுமா? இங்கே பாருங்க, பெரியவங்க நிற்கும் பொழுது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இல்லையா, அப்படி காலில் விழுந்து ஆசீர்வாதம் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா இருப்பா அப்படின்னு மனசார வாழ்த்துவோம் இல்லையா. இது பிராணி ஹீலிங். உள்ளங்கையில் நல்லா இருந்து நினச்சிட்டு கொடுத்தோம்னா நமது பிராணசக்தி இருக்கு இல்லையா, ஒருத்தருக்கு போகுங்க. இது பெரியவங்க ஆசையாக பண்ணுறாங்க, நல்லா இருப்பான்னு, அது ஆட்டோமேட்டிக்காக பிராணி ஹீலிங் பண்ணுறாங்க. இதுக்கு கோர்ஸ் போய் படிச்சுட்டு வராங்க, 2 ஒன்று தான்.
கோர்ஸில் படிச்சுட்டு வந்தால் சக்தி வருது, நினைச்சா வரும். இங்கே பாருங்க, பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது காலையெல்லாம் சக்தி இல்லை. நல்லா கேட்டுக்குங்க, யாராவது காலில் விழுந்தீங்கன்னா நிற்கிறவங்க கை உள்ள உச்சந்தலைக்கு கரெக்டாக போங்க. நல்லா இருப்பா, நல்லா இருக்கணும் சொல்கிறாங்களா? அப்போது இந்த நிற்கிறவங்களுடைய பிராணசக்தி உச்சந்தலை வழியாக உள்ளே இறங்கும் பொழுது 72,000 நாடு இறங்கும், சந்தோஷம் அடையுது, எனர்ஜி கிடைக்குது. அதனால் பெரியவங்கக்கிட்ட, நமக்கு அன்பு மிகுந்த பெரியவங்கக்கிட்ட அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியத்திற்கு. சாமியாட்டில் ஆசீர்வாதம் வாங்குறீங்களா? அவங்க அன்பாக நல்லாருன்னு சொன்னால் மட்டும் காலைல விழுங்க. இப்போ இருக்கிற சாமியார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க செல்ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க, நம்ம பாட்டு காலைல போய் விழுந்துட்டு வரோம், பிரயோஜனமே இல்லை. அடுத்தது, நைட்டு தூங்கிறதுக்கு கடைசி அரை மணி நேரம் எந்த மாதிரி மனநிலைமை வச்சிருக்கிறோமோ அதுதான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இருக்கும். நைட்டு அழகிய பார்த்துட்டே தூங்கினா அழகியாகவே இருப்பீங்க, தென்றலை பார்த்துட்டு தூங்கினா மாயா மாதிரியே இருப்பீங்க. நைட்டு கடைசி அரை மணி நேரத்தில் எந்த மாதிரி மனநிலை இருக்குதோ அந்த வைப்ரேஷன் தான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வேலை செய்யும். அதனால் தூங்குறதுக்கு முன்னால் கடைசி அரை மணி நேரத்தில் சும்மா இருங்க. எந்த புக்கும் படிக்காமல், எந்த செல்ஃபோனும் பேசாமல், எந்த வாட்ஸ்அப்பும் பார்க்காம, எந்த ஃபேஸ்புக்கும் பார்க்காம, எந்த எஃப்எம் ரேடியோவும் கேட்காம, எந்த டிவியும் பார்க்காம கடைசி அரை மணி நேரம் சும்மா இருந்துட்டு படுத்து பாருங்க, அன்னைக்கு நல்லா இருப்பீங்க. எந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே தூங்குறீங்களோ, எந்த பாட்டை கேட்டு தூங்குறீங்களோ அந்த வைப்ரேஷன் நைட்டு ஃபுல்லாக இருக்குங்க. அது உடம்பு கெடுதல் தானே, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா கேளுங்க, காலைல எந்திரிக்கும் போது நைட்டு கடைசியாக என்ன விஷயத்தை யோசிச்சோமோ அதுவே யாருக்கு ஞாபகத்துக்கு வருதோ, நீங்கள் நைட்டு ஒழுங்காக தூங்கலை, ஞாபகம் வருதா இல்லையா? காலைல எந்திரிச்சு உடனே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதை பண்ணணும் இதை பண்ணணும் தோணுதா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம், நைட்டு தானே யோசிச்சிங்க, காலைல ஞாபகத்துக்கு வருதா? அப்போ தூங்கவே இல்லைங்க. நிம்மதியாக தூங்குனீங்கன்னு எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்க, காலைல எந்திரிக்கும் பொழுது எந்திரிச்சா நம்ம யார், நம்ம பேர் என்ன, நாம் எங்கே இருக்கோம்னு யோசிக்கணும். ரொம்ப நேரத்துக்கு யோசிச்சா அது வேற, ஒரு ஒரு செகண்ட். சில நேரத்தில் இந்த வீட்டுக்கெல்லாம் நிறையா வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சுக்கிட்டு பஸ்ஸில் ட்ரெயின்லாம் போயிட்டு ஒரு மத்தியானம் 2 மணிக்கு வீட்டுக்கு வந்து அப்படியே படுப்போம் இல்லையா, செருப்பு கழட்டாமல் துணியை மாற்றாமல். நல்லா கேளுங்க, அப்படியே அடிச்சப்பட்ட மாதிரி தூங்கிடுவோமா? திடீர்னு ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சு ஒரு வித்தியாசமான இருக்குமா, நைட்டா பகலா அப்படின்னு தோணுமா இல்லையா? அன்னைக்கு தான் ஒழுங்காக தூங்கியிருக்கிறோம். புரிஞ்சுக்குங்க, நிம்மதியாக தூங்கினா நம்ம யாருன்னு தெரியாதுங்க, எந்திரிக்கும் பொழுது ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அதனால் நைட்டு தயவு செய்து அரை மணி நேரம் உட்காந்துட்டு தூங்குங்க. காலைல எந்திரிக்கும் பொழுது நம்ம யாருன்னு தெரியாதுங்க, அந்த மாதிரி தூங்கினாதான் தூங்கணும். தூங்கும் பொழுது இடம் நல்லா பெருசாக இருக்கணும். எவ்வளவு அகலமான இடத்துல படுக்கிறோமோ அவ்வளவு நல்லா தூக்கம் வரும், எவ்வளவு குறுகலான இடத்துல படுக்கிறோமோ அவ்வளவு தூக்கம் கம்மியாக தான் வரும். நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்னா, ஒரு 6x4 இதுதான் பெட் சைஸ். ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் 6x4 பெட்டில் ஒரு குழந்தை தான் படுக்கணும், பெரியவங்களாம் படுக்கவே கூடாது. 6x4 ரெண்டு பேர் 3 பேர் படுக்கிறோமா நிம்மதியாக தூங்க முடியாதுங்க. ஏன்னா ஒரு மனிதன் படுக்கிறதுக்கு பெரிய ஏரியா வேணும், கையை காலை நல்லா ஆட்டி நினச்ச மாதிரியெல்லாம் கையை காலை ஆட்டி படுத்தால் தான் நிம்மதியாக தூக்கம் வரும். நாம் என்ன பண்ணுறோம், 6x4 ஒரு பெட்டில் ஒரு 3 பேர் படுத்திருப்போம், கணவன் மனைவி ஒரு குழந்தை, எப்படி இருக்கும்? அப்படி அட்டென்ஷனில் படுத்துக்க வேண்டியது தான். இந்த பக்கம் கணவன், அந்த பக்கம் பள்ளம், இந்த பக்கம் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு சில இடத்துல இந்த பக்கம் கணவன் அந்த பக்கம் பள்ளம். அப்போ நைட்டு படுத்திருக்கும் போது மனசு எப்படி இருக்கும் தெரியுமா, சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த பக்கம் சாஞ்சா கீழே விழுந்துருவோம் அப்படின்னு பதிவு இருக்கும். அப்போ அந்த பக்கம் போக மாட்டோம், இந்த பக்கம் பள்ளம், அந்த பக்கம் அதில் பாதாளம், ரெண்டு பக்கம் போக முடியாமல் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படி பேசாமல் படுத்திருந்தா எப்படி நிம்மதியாக தூங்க வரும்? யோசிச்சு பாருங்கள், குழந்தை பக்கத்தில் படுக்கும்போது படுத்து தூங்குறீங்களே மைண்ட் எப்படி தெரியுமா செட் ஆயிரும், ஒருவேளை திரும்பி படுத்தா குழந்தை மேலே படுத்துருவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே நைட்டு ஃபுல்லாக நிம்மதியாக தூக்கம் வராதுங்க. நைட்டு படுக்கும் பொழுது அந்த நிறைய ஏரியா இருக்கணும், அதாவது எப்படி வேணாலும் புரண்டு நிமிந்து படுக்கிற மாதிரி இடம் இருந்தால் தான்
அன்னைக்கு நிம்மதியாக தூங்கணுதான் கணக்கு. இது எப்படி நம்புறதுன்னு கேட்டால், இந்த ட்ரெயினில் எல்லாம் போகும் இல்லையா, ரிசர்வேஷன், அதில் மேலே ஒரு சீட்டு, நடுவில் ஒரு சீட்டு, கீழே ஒரு சீட் இருக்கும். கீழ் சீட்டில் கம்பி இருக்காது, நடு சீட்டில் கம்பி இருக்கும், மேல் சீட்டில் கம்பி இருக்கும். அப்போது கீழே விழுக மாட்டோம். நல்லா கேளுங்க, கீழ் சீட்டில் கம்பியே இல்லை, இது வரைக்கும் யாருமே விழுந்ததே இல்லை. ஏன்? அதாவது அந்த சீட்டில் படுத்துட்டு போகும்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த பக்கம் ஒரு ஷீட் இருக்கும், இந்த பக்கம் பள்ளம் இருக்கும். நல்லா பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வேடிக்கை பாருங்கள், எல்லாருமே அந்த சீட்டில் போய் இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இந்த பள்ளத்து பக்கம் விழுகவே மாட்டாங்க. ஏன்? நைட்டு படுக்கும் பொழுது இந்த பக்கம் பள்ளம், அந்த பக்கம் சீட்டுன்னு நாம் என்ன பண்ணுறோம், நமது ஆள் மனதில் ஒரு பதிவை ஏற்படுத்திட்டு தூங்கிடுறோமா? உண்மையிலேங்க, நைட்டு தூங்குகிறோன்னு சொல்கிறோமில்ல, நம்ம தூங்குகிறோம், உள்ளுக்குள்ளே ஒருத்தர் முழிச்சிட்ருக்கிறான், அவன் என்ன பண்ணுறான், இந்த பக்கம் சரியாமல் பாதுகாக்கிறாங்க, அந்த பக்கம் இடிச்சிட்டே இருக்கிறானா? அந்த மாதிரி தான் நைட் நம்ம தூங்கும் பொழுது யாரெல்லாம் வந்து அந்த பெட்டில் படுத்து இந்த பக்கம் பள்ளம் அந்த பக்கம் அப்படின்னு நினச்சிட்டு படுக்கிறீங்களோ, அப்போ என்ன ஆகுது, உடம்புக்கு ஒரு குப்புற படித்து தூங்கணும்னு தோணும், அப்படி திரும்பணும்னு. அப்போது உள்ளிருந்து அவன் என்ன பண்ணுவான், திரும்பாதேன்னு சொல்லி தூக்கத்தை கெடுத்துகிட்டே இருப்பான். புரிஞ்சுக்குங்க, படுக்கும்போது எப்படி நான் படுக்கணும், இங்கே பாருங்கள். ஒருவேளை நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, இந்த ஹால் இருக்கு இல்லையா, இன்றைக்கி நைட்டு யாரோ ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கலாம், டெஸ்ட். நடு ஹாலில் படுக்க சொல்லிடுவோம், ஒரு 50 பாய் லைனாக விரித்து நடு ஹாலில் நடுவில் படுக்க சொல்லுவோம். இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு ஆள் தான் படுக்கிறீங்க சரியா, அப்படின்ட்டு ஒரு கேமரா வச்சுட்டு எல்லாம் போயிடுவோம். காலையில் வந்து கேமரா ஆன் பண்ணி பார்த்தா அவர் எப்படி தெரியுமா தூங்கியிருப்பார், அந்த இடத்துல இருக்க மாட்டார், 15 அடி தள்ளி போயிருப்பார். இன்றைக்கி மட்டும் ஏன் 5 அடி தள்ளி போனார், அப்போது சப்கான்ஷியஸாக முடிவு பண்ணிட்டார், ஆளில் யாருமே இல்லை, எப்படி வேணால் தூங்கலான்னு. நைட்டு கேமராவை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நைட்டு அப்படி புரண்டு இப்படி புரண்டு, பர்வதாசனம், வக்ராசனம், மச்சேந்திராசனம், யோகா, எல்லா ஆசனங்களையும் முடித்து எல்லாம் முடிச்சிடுவார். நைட்டு யோகா தனியாக செய்ய வேண்டாம். உண்மையில் இங்கே நைட்டு படுக்கும்போது மட்டும் நம்ம கையை உடம்பிட்டு சொல்லிடுறேங்க பார், நைட்டு எப்படி வேணாலும் புரண்டு நிமிந்து என்னமோ பண்ணிக்கோ, காலையில் ஒழுங்காக எனக்கு உடம்பு எனர்ஜிட்டிக்காக கொடுன்னு சொல்லி படுத்து பாருங்கள், நைட்டு யோகாவே முடிஞ்சிருது. இவருங்க ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுங்க, இவருங்க சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சு 25 வயசு வரைக்கும் 8-10 ரூமில் நாங்கள், எங்கள் கூட 3 பசங்க, தம்பி அண்ணன் ஒன்று தம்பி ஒன்று, எங்கள் வீட்டில் 3 பசங்க, பொண்ணும் கிடையாது, 3 பேரும் 8-10 ரூமில் படுத்திருப்பாங்க. எனக்கு 25 வயசு வரைக்கும் யோசிச்சு பாருங்கள், அப்படி நேராக படுத்துக்க வேண்டியதான், இந்த பக்கம் வந்தால் அவர், இந்த வந்து இவர், ஒன்றுமே இல்லை. நான் வாழ்க்கையில் முதல்ல சம்பாதிச்சது தெரியாமல் பண்ணேன், முதல்ல எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் வாடகைக்கு வீடு எடுத்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்து, எனக்கு தெரியாது நாளைக்கு காலையில் வீடை காலி பண்ணுறோன்னு கூட்டிகிட்டு போனேன். அங்கே போய் தனி ரூம், அப்பாடா அப்படின்னு ஒரு தனி ரூமில் ஒரு நாள் நைட்டு புரண்டு படுத்தங்க, அன்றைக்கி தான் நிம்மதி. ஸோ தூங்கும் பொழுது அந்தளவுக்கு தூங்கணும். சில பேர் சோபாலையே படுத்து தூங்கிட வேண்டியது, சில பேர் அப்படி சின்னதாக இருக்கும், 6-3 சைஸ் இருக்கும் கட்டில், அது அப்படியே படுத்து தூங்குறது, அப்போ என்ன ஆகும், நிம்மதியாக தூக்கம் வராது. அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், தயவுசெய்து பெட்ரூமில் கட்டில் வாங்காதீங்க, ஒரு 4-5 பெட்டு வாங்கிக்கிங்க, நைட்டில் ஓரமாக எடுத்து அடுக்கி வச்சுருங்க, நைட்டு உங்கள் பெட்ரூம் ஃபுல்லாக பெட்டு போட்டுருங்க, எல்லாம் உருண்டு பிறண்டு படுத்து போங்க, ஜாலியாக இருக்கும், கால் எழுந்திரிச்சு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நைட்டு படுக்கிற ரூமில் ஏரியா நிறையா இருக்கணும், யோசிச்சுக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள், நான் செக் பண்ணி பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும், நல்ல நிம்மதியாக இருக்கும் தூக்கம். அடுத்தது, நைட்டு யாருக்காவது தூக்கம் வரலன்னா டக்குன்னு பல்ல பாருங்கள், 2 பல்லும் அமுத்திட்டு இருக்கும், பல்ல கடித்தா தூக்கம் வரவே வராது. பல்ல எப்போ கடிக்கிறோமோ புத்தி மனசும் அடுக்கி வைக்கலேன்னு அர்த்தம். யாருக்காவது தூக்கம் வரலன்னா டக்குன்னு பல்ல கவனிங்க, 2 லேசாக அமுத்திட்டு இருக்கும், அந்த பல்ல 2 விரித்து வச்சா தொடாமல் வச்சிங்கன்னா உடனே தூங்கிடுவீங்க, அவ்வளோதான். செக் பண்ணி பாருங்கள், இது தூங்குறதுக்கான ஒரு மெத்தட். அடுத்தது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் 1/2 மணி நேரம் எதை பற்றி நினைக்கிறோமோ அதுவாக மாறுவோன்னு சொன்னா, அதான் ஐடியாங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் உங்களுடைய மத புக் எடுத்து படிங்க, பகவத்கீதா, குரான், பைபிள், ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கிடுங்க. தூங்குறதுக்கு முன்னால் கடைசியாக இறை சிந்தனையோடு தூங்கினோம்னா இந்த வாஸ்டாக இருக்கும். கடைசியாக தூங்குறதுக்கு முன்னால் நினைக்கிற விஷயம்
இன்ஃபினிட்டியாக இருக்கணும். அப்போது ஆழ்ந்த தூக்கம் வரும். எப்படியும் பகவத்கீதை எடுத்து வச்சா தூக்கம் தான் வரும். அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு கால் மணி நேரம் படித்த மாதிரியாச்சு, தூங்கின மாதிரியாச்சா இல்லையா? இது ஒரு டெக்னிக் தூங்குறக்கு. அடுத்தது முக்கியமான விஷயம், இப்போ நான் ஒரு தூக்கத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த தூக்கத்துக்கு பேர் டுவா தூக்கம், டுவா ஸ்லீப். இந்த பேர் நான் தான் வச்சேன். டுவா அப்படின்னா மலேசியன் லாங்குவேஜில் ரெண்டுன்னு அர்த்தம். இந்த டியூவல் சொல்கிறாங்க இல்லையா, டபுள் சிம், டுவா இரட்டை தூக்கம், டபுள் ஸ்லீப். அதாவது யாராக இருந்தாலும் நாம் இன்னொருத்தரை ஒரு காமன் நேரத்தில் ஆழ்நிலை தூக்கத்துக்கு கொண்டு போக முடியும். எனக்கு அந்த டெக்னிக் தெரியும். இங்கே யார் இருந்தாலும் சரி, எத்தனை வருஷமாக தூங்காமல் இருந்தாலும் சரி, வந்தீங்கன்னா படுத்தீங்கன்னா ஒரு காமன் நேரத்தில் உங்களை ஆழ்நிலை தூக்கத்துக்கு நான் கொண்டு போயிடுவேன். அதுக்கு எனக்கு ஒரு டெக்னிக் தெரியும். அந்த டெக்னிக்கை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் எல்லாத்தையும் தூங்க வைக்க முடியாது, நீங்களே மாற்றி மாற்றி தூங்கிக்கணும். அதை எப்படி தூங்க வைக்கிறதுனா, ஒருத்தரை இன்னொருத்தர் தூங்க வைக்கலாங்க. ரொம்ப சிம்பிள் டெக்னிக். அது என்னென்ன கேட்டிங்கன்னா, நமது உடம்பில் ஆறா இருக்கு. ஆறான்னா கண்ணுக்கு தெரியாத சூட்சம உடம்பு ஆறா. நமது ஆறாவும் இன்னொருத்தருடைய ஆறாவும் ஒன்று சேர்ந்தா நமது புத்தி வேலை செய்யாது. புத்தி வேலை செய்யலைன்னா மனசு வேலை செய்யாது. புத்தி மனசும் வேலை செய்யலைன்னா உடம்பு ஆழ்நிலை தூக்கத்துக்கு போயிடும். அவ்வளோதாங்க, புரிஞ்சுக்குங்க. புத்தியை ஆஃப் பண்ணால் தூக்கம் வரும். நமக்கே தூக்கம் வர மாட்டேங்குது, எதையாவது யோசிச்சிட்டே இருக்குது. நம்ம ஒரு நோயாளி, நம்ம ஒரு நோயாளி, நம்ம தூக்க மாத்திரை சாப்பிட்றோம், இப்படி நினைக்க நினைக்க எதையோ பிஸ்னஸ்ஸு, குடும்பம், பிரச்சனை, எதாவது யோசிச்சிட்டு இருக்க என்ன ஆகுது, தூக்கம் வர மாட்டேங்குது. கண்டதெல்லாம் யோசிச்சுட்ருக்கோம், பிஸ்னஸை பற்றி யோசிச்சிட்டே இருக்கோம். சில பேர் ரொம்ப புத்திசாலிக்கு பார்த்தாலும் பிஸ்னஸ் பற்றி யோசிச்சுட்ருப்பாங்க, ஆனால் ஒன்றும் சொத்தெல்லாம் சேர்த்திருக்க மாட்டாங்க. யோசிக்கிறது தான். சில பேர் உட்காந்து அப்படி யோசிச்சிட்டே இருக்க வேண்டியது. ஒருவேளை ரோகிணி கல்யாணம் பிரசாந்தம் தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது, யோசிச்சுட்டு இருக்குது உட்காந்து. சார் ராகினியா என்னமோ, இப்படி பல பேர்த்துக்கு பல யோசனை. அதனால் என்ன ஆகுதுன்னா தூக்கம் வரமாட்டேங்குது. புத்தி ஆஃப் பண்ண தாங்க தூக்கம் வரும். ரெண்டு பேர் ஆறா ஒன்று சேர்த்தனா புத்தி வேலை செய்யாது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்கே பாருங்க, தனியாக இருந்து பாருங்க. ஒரு காரில் தனியாக போங்க, நீங்கள் ஓட்டிகிட்டு போங்க காரை. உங்கள் புத்தி ஸ்பீடாக வேலை செய்ய பார்த்துருக்கீங்களா, ஸ்பீடாக வேலை செய்யும். எல்லாத்தையும் யோசிக்கும், அது இது இது அப்படி அப்படி யோசிச்சுட்ருக்கோம். கூட யாராவது காரில் உட்காந்தா புத்தி ஸ்லோவாக தான் வேலை செய்யும். நல்லா யோசிச்சு பாருங்கள். பஸ்ஸில் தனி சீட்டில் உட்காந்து பாருங்கள், புத்தி வேலை செஞ்சிட்டே இருக்கும். யாராவது வந்து பக்கத்தில் உட்காந்தா புத்தி வேலை செய்யாது. ரெண்டு ஆறாக ஒன்று சேர்ந்துடும். இந்த ஆம்பளைகள்லாம் பாருங்கள், ஆஃபீஸில் இருக்கும்போது பிஸ்னஸ் சூப்பரோடு யோசிச்சிட்டே இருப்பாங்க, வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி பக்கத்தில் உட்காந்தோன்னா எல்லாம் போயிடும். ஒன்றுமே வேலை செய்யாது, திட்டு வாங்குவாங்க. யோ உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு தெரிலம்மா, இங்கே வந்தால் மட்டும்தாம்மா, இல்லை வெளியே போனால் இருக்குதுமா அப்படிம்பாங்க. ரெண்டு ஆறா ஒன்று சேர்ந்தால் புத்தி வேலை செய்யாதுங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், புதுசாக ரிசர்ச் பண்ணி ஒருத்தரை எப்படி தூங்க வைக்கிறது அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், யார் தூங்கணுமோ அவங்க படுத்துக்கணும். யார் தூங்க வைக்கணுமோ, யார் தூங்க வைக்கிறீங்களோ நீங்கள் உட்காந்துக்கணும். யாருக்கு தூக்கம் வேணுமோ படுத்துக்கணும். பாருங்கள், படுத்துட்டு குப்புறப்படக்கூடாது, மல்லாக்க படுக்கணும். கை ரெண்டும் பின்னக்கூடாது, கை ரெண்டும் தொடக்கூடாது. ரெண்டு கை ஒன்று சேர்த்தா கரண்ட்டு உள்ளே பாஸ் ஆகும், நிம்மதியாக தூக்கம் வராது. கை ரெண்டு தனித்தனியாக இருக்கணும். கால் ரெண்டும் பின்னக்கூடாது, கால் ரெண்டு தனித்தனியாக இருக்கணும். அதனால தான் சவாசனத்தில் காலும் கையும் ஏன் தனித்தனியாக வைக்கிறோம்னா அப்போ தான் ஆழ்நிலை தூக்கத்துக்கு போக முடியும். இப்படி படுத்துக்கணும். தூக்கம் யாருக்கு வேணுமோ கண்ணை மூடிக்கணும். தூங்க வைக்கிற நாம் என்ன பண்ணோம்னா, அவர் படுத்திருக்கார் இல்லையா, தலை இருக்கு இல்லையா, தலைக்கு மேலே போய் உட்காந்துக்கணும். ஹலோ, தலைக்கு மேலே போய் உட்காந்துடக்கூடாது, தலைக்கு ரெண்டு அடி மேலே போய் உட்காந்துக்கணும். சொல்கிறத தெளிவாக சொல்லணும். தலை இருக்குன்னா ஒரு ரெண்டு அடி மேலே தள்ளி போய் உட்காந்துக்கணும், சரிங்களா? சாதாரணமாக உட்காந்துட்டு இப்போ ரிலாக்ஸாக உங்களுடைய 10 விரல் நுனி இருக்கு இல்லையா, டிப் ஆஃப் த ஃபிங்கர்ஸ், அந்த 10 விரல் நுனியை அவர் தலையில் வைக்கணும். ரொம்ப அழுத்தக்கூடாது, அதுக்காக லேசாக வைக்கக்கூடாது, அழுத்துறீங்கன்னு தெரியணும். வேறு கை இப்படி வைக்கக்கூடாது, விரல் நுனி மட்டும்தான் வைக்கணும். நகம் இருந்தால் வெட்டிடணும், நகம் படக்கூடாது.
இப்படி பத்து விரலை பாருங்க, இப்படி வச்சுக்கணும். சரிங்களா? வச்சுட்டு என்ன ரூல்ஸ்னா, படுத்திருக்கிறவங்க கண்ணை மூடி பேசாமல் படுத்திருக்கணும். உட்கார்ந்துருக்கிறவங்க சாதாரணமாக உட்கார்ந்துட்டு கையை வச்சுருக்கணும். அஞ்சு நிமிஷக்கொருக்கா பொசிஷன் மாற்றணும், லொக்கேஷன், அந்த இடம் இருக்கு இல்லையா, தள்ளி வைக்கணும். பாருங்கள் இப்படி. இடம் மட்டும் மாற்றி வைக்கணும், பின்தலைக்கு மட்டும் வைக்க வேண்டாம். பின்தலையில் வச்சா தூக்க களைஞ்சிருது. மேல் தலை, சைடு, பக்கவாட்டில், இந்த நெத்தியில் கூட வைக்கலாம். பாருங்கள் எங்கெங்கெல்லாம் முடி இருக்கோ அங்கங்கெல்லாம் கையை மாற்றி மாற்றி வைக்கலாம். சாரி, சின்ன கரெக்ஷன், எங்கெங்கெல்லாம் முடி இருந்ததோ அங்கேயும் வைக்கலாம். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கு. தலையில் வைக்கலாங்க. இப்படி இங்கே பாருங்க, குறைஞ்சது ஒரு மணி நேரம் வைக்கணும். அந்த கை வச்சிருக்கும் போது அஞ்சு நிமிஷம் பொசிஷன் மாத்திரமா, ஒரு மணி நேரம் பிடிச்சிட்டே இருக்கணும். ஒருவேளை கை வலிச்சா ஒரே ஒரு கையை மட்டும் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கையை வச்சு அந்த கை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். எதாக இருந்தாலும் மெதுவாக பண்ணலாம், அவங்க எந்திரிச்சிடக்கூடாது. ஒருவேளை யூரின் வருது, முடிஞ்ச வரைக்கும் யூரின் போயிட்டு வந்து உட்காருங்க, தண்ணி குடிச்சு வந்து உட்காருங்க. ஒருவேளை நடுவில் யூரின் வருது, தண்ணி குடிக்கணும்னா எந்திரிச்சு போகலாம், பட் இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி போகிறதா இருந்தால் மெதுவாக கை எடுத்துட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து மறுபடியும் கை வச்சுக்கலாம். ஆக மொத்தம் நான் சொல்கிறது மினிமம் ஒன் ஹவர் பிடிக்கணும். இந்த ஒன் ஹவர் இங்கே பாருங்கள், யாராவது இப்போ வந்தீங்கன்னா நான் கை வைக்கிறேன், என்னாங்க தெரியுமா, 15 நிமிஷத்தில் நீங்கள் தூங்கிடுவீங்க. யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் ஒரு 15 நிமிஷம் டைம் தூக்கம் வந்துடும். நம்மளை மீறி தூங்கிடுவேங்க. நீங்கள் நினச்சாலும் முடிச்சுட்டு இருக்க முடியாது. நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், நான் முடிச்சுட்டு தான் இருப்பேன் தூங்கிடுவீங்க, முடியாது. ஏன்னா ரெண்டு ஆறாக ஒன்று செய்கிறது நேரடியாக பிரெயினுக்குள்ளே போகுது, புத்தி ஆஃப் ஆயிருங்க. ஒருத்தர் 5 நிமிஷம் தூங்கிடுவார், ஒருத்தர் 15 நிமிஷம் ஆகும், ஒருத்தர் 20 நிமிஷம் ஆகும், தெரியாது. தூங்குனதுக்கப்புறம் பிடிக்கணும். ஏன், இப்போ தான் தூங்கியிருக்காரு, தூங்குனதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் பிடிக்கிறீங்களோ அவ்வளவு ஆழ்நிலை தூக்கத்துக்கு போவாங்க. டீப் 4 மணி நேரம் கூட பிடிக்கலாம், அவ்வளவு உள்ளக்கு போயிடுவாங்க. இப்படி ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் கை வச்சுட்டு மெதுவாக கையை எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அவங்க வாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பாங்க. அது எந்திரிக்கிறதுக்கு 4 மணி நேரம், 5 மணி நேரம், 8 மணி நேரம் ஆகலாம், தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் டிவி, செல்ஃபோனு, ஹாரன் சவுண்ட் எல்லாம் இல்லாமல், ஏன்னா கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் கை வச்சுருப்போம், ஒரு செல்ஃபோன் அர்ற நாக்கு முக்கா முட்டாங்க எந்திரிச்சிருவாங்க. ஸோ செல்ஃபோன், டிவி எல்லாம் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு சவுண்ட் எல்லாம் இடத்துல படுக்க வச்சு செய்யணும். இதில் என்ன ஒரு காமெடினா, இந்த கை வச்சு தூங்க வைக்கிறோம் இல்லையா, ஒருத்தர் பயங்கர புத்திசாலி மாதிரி முடிஞ்ச தூங்க போய் பார்க்காம படுத்திருப்பார், கரெக்டாக 10 நிமிஷம் எப்படி தெரியுமா தூங்குவார், ஆழ்நிலை தூங்குவார். அவர் ஆழ்நிலை தூங்குறாரு எப்படி கண்டுபிடிக்கிறது, நான் பாருங்க இப்படி தான் தூங்குவார். இது வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, கை வைக்கும் போது அப்படி தான் தூங்குவீங்க. அதை வீடியோ எடுத்து அவர் கையில் கொடுங்க, முடிஞ்சால் ஃபேஸ்புக்கில் போடுங்க, நிறைய லைக் வரும். ஸோ புரிஞ்சுக்குங்க, இதுக்கு பேர் டுவா ஸ்லீப். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த டுவா ஸ்லீப்பை பயன்படுத்தி நான் பல பேர்த்துடைய பல வியாதி குணப்படுத்தியிருக்கேங்க. 15 வருஷமாக மருந்து மாத்திரை சாப்பிட்டு தூங்குறவங்க, சைக்காட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, டென்ஷன், கோபம், பயம், நிம்மதி இல்லாதவங்க, இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க இல்லைங்களா. நான் முதல்ல என்ன பண்ணுவேன்னா, அவங்க வீட்டுக்கு போயிடுவேன், போயிட்டு சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு படுக்க சொல்லி கை வச்சுக்குவேன். ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் வச்சுருப்பேங்க. நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் அவங்க நல்லா தூங்கிடுவாங்க. அப்படியே மெதுவாக எடுத்துகிட்டு வந்துடுவேன், சொல்லுவாங்க காலையில் 8 மணிக்கு தான் எந்திரிச்சாங்க அப்படின்னு. அந்த ஒரே நாள் தூக்கத்திலேயே அவங்களுடைய எல்லா வியாதி குணமாயிரும். ஏன்னா இந்த மாதிரி வாழ்க்கையில் தூங்கினதே இல்லை, நிம்மதியான டீப் ஸ்லீப், அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு கிளியர் ஆயிடுவாங்க. இப்படி பல பேர் பல நோய் குணமாயிருக்குது. ஸோ இப்போ எனக்கு டைம் இல்லை, ஒவ்வொருத்தர் போய் தலையில் கை பிடிக்க எனக்கு டைம் இல்லை, அதை சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கண்ணா, வீட்டில் உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒரு வியாதி இருந்தால் ரொம்ப சிம்பிள் டெக்னிக், டெய்லி 1 மணி நேரம் அவங்க தலையில் கை வச்சா வேலை முடிஞ்சுதா இல்லையா. கால் டாக்ஸி பிடிச்சி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்கேயாவது போய் அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணி ஸ்கேன் ரிப்போர்ட், பிளட் டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு வீட்டிலே இன்ஸ்டண்ட்டாக 1 ஹவர் செலவு பண்ணால் போதுமா இல்லையா. சொல்லும்போது சொல்கிறீங்க இல்லையா, என் பொண்ணுக்காக பையனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் தொடர்ந்து டைம் இல்லை அப்படிங்கிறது. 1 மணி நேரம்
டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், 30 நாள் டெய்லி கை வச்சு பாருங்கள், எப்பேற்பட்டாலும் வேறு ஆளாக மாறிடுவாங்க. அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக ஆளாக மாறிடுறாங்க. இல்லை ஒரு நாள் மாற்றி மாற்றி பண்ணுங்கள், ஒரு நாள் ஹஸ்பண்டு தூங்க, ஒரு நாள் ஒய்ஃப் தூங்க, ரெண்டு பேத்துக்கு சிக்கல் தீர்ந்து போச்சு. ஸோ இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய பண்ணுறாங்க இப்படி. நான் பல ஊரில் நிறைய பேர் இந்த சைக்காட்டிக் நோய் இருக்கிறவங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேலைக்கு ஆள் வச்சுட்டாங்க, 5000 ரூபா சம்பளம், டெய்லி நைட்டு ஒரு மணி நேரம் கை வச்சுட்டு போயிடணுமாமா, அந்த வீட்டு வேலை செய்வாங்க இல்லையா லேடிஸ், அவங்களாம் வேலைக்கு வச்சுக்கிறாங்க. சூப்பர் ஐடியா, வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆச்சு, தூங்கின மாதிரி ஆச்சு. இதுக்கு பேர் டுவா ஸ்லீப், சரிங்களா? இது ட்ரை பண்ணுங்கள், இது இன்ஸ்டன்ட். ஒருவேளை நீங்கள் யார் வீட்டுக்காவது போகிறீங்க, அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, மேஜிக் பண்ணுறேன்னு சொல்லி தூங்க வச்சு ஒரு நாள் தூங்க வச்சு பாருங்கள், சந்தோஷமாக சொல்லுவாங்க, அன்றைக்கி நீங்கள் வந்து தூங்க வச்சிங்களே நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு மணி நேரத்தில் ஒருத்தருக்கு ஒரு நல்ல வழி காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா, இதுக்கு பேர் டுவா ஸ்லீப். இவ்வளோதாங்க தூக்கத்தை பற்றி நம்ம நிறையா பார்த்தோம். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், தூக்கம் என்பது ஒரு நாளைக்கு இவ்வளோதான் தூங்கணும்னு அளவு கிடையாது. நைட்டு படுங்க, அதுவா தூங்கும் அதுவா எந்திரிக்கும். தூக்கத்துக்கு ஓய்வுக்கு வித்தியாசம் இருக்குது, முதல்ல ஓய்வெடுக்கும் அப்புறம்தான் தூங்கும். டெய்லி மாறிட்டே இருக்கும், கணக்கெல்லாம் கிடையாது. அலாரம் வச்சு எந்திரிக்கக்கூடாது. நைட்டு லேட்டாக படுத்தா காலை லேட்டாக தான் எந்திரிக்கணும், நைட்டு சீக்கிரம் படுத்தா காலை சீக்கிரம் எந்திரிச்சுக்கலாம். தூக்க மாத்திரையை பயன்படுத்தக்கூடாது. தூக்க மாத்திரை பயன்படுத்துகிறவங்க ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி டெய்லி டுவா ஸ்லீப் கொடுத்து நைட்டு உட்காந்து தூங்கி இந்த டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி அதுலேருந்து வெளியே வந்து ஒரு மாதம் தூக்க மாத்திரை இல்லாமல் என்றைக்கு நீங்கள் ஒழுங்காக ஒரு மாதம் தூங்கிட்டீங்களோ அப்புறம் நீங்கள் நல்லாயிருவீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மாத்திரை தேவைப்படாது. தாடைக்கு கீழே தடவி கொடுத்தா நல்லா தூக்கம் வரும், உச்சந்தலையில் தடவி கொடுத்தா நல்லா தூக்கம் வரும். நைட்டு கடைசி அரை மணி நேரம் நல்ல விஷயங்களை பற்றி யோசிச்சிருக்கணும். பல்ல கடிச்சா தூக்கம் வராது, பெரிய இடத்துல படுக்கணும். இப்படி தூங்கிறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது, இந்த டெக்னிக்கில் தூங்கி பாருங்கள். அப்படி தூங்கினா தூக்கமும் மருந்தாக மாறுது. அதனால் நாம் நிம்மதியாக தூங்குவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்க வையகம்.